தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் இன்று மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நாளை ஒருநாள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இன்று அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் ஏராளமானோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தேர்தல் அதிகாரியிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடும் குஷ்பு வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பிஜேபி மற்றும் அஇஅதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் போஜராஜன் தேர்தல் அதிகாரியான உதகை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இத்தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷும் இதே அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் பிஜேபியின் குப்புராம் தேர்தல் அதிகாரி சுகபத்ராவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.